இங்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடல் இருக்கிற ஆல் த யூனோ காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே வணக்கம், குட் ஈவினிங். இந்த சீரீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ரத்ன சுருக்கமாக பேசுகிறாங்க, நம்மளும் ரெண்டு லைனுக்கு மேலே பேசினா தப்போன்ற மாதிரி. இது ஆக்சுவலி ஒரு பாம்பே பேஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லையா, பாம்பே பேஸ்ட் தானே நீங்கள் இல்லையா? ஸோ அவங்க எழுதினவங்களும் அவங்க பெங்களூர் பேஸ்ட் நினைக்கிறேன், ரைட்டர் இல்லையா? த ரைட்டர் இஸ் பெங்களூர் பேஸ்ட், அனிதா இல்லையா? நோ, பாம்பே, அவங்களும் பாம்பே. ஸோ ஆக்சுவலி எனக்கு ஒரு ஆடிஷன் தான் ஃபேஸ்புக்கில் யாரோ டேக் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு ரோலுக்கு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே யாரோ என்னை டேக் பண்ணாங்க. அப்போது நான் இப்படி இங்கெல்லாம் நடிச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு ரோல் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நான் ஐ ரீச் அவுட் டு தேம். அப்போ என்னை வந்து ஒரு ரெண்டு சீன் கொடுத்து, அவங்களுக்கு தெரியாது நான் யாருன்னு, எதுவுமே தெரியாது. இங்கே மட்டும் ஒன்று ரொம்ப தெரியுமான்னு கேட்டுறாதீங்க ப்ளீஸ், அவங்களுக்கு ரொம்ப தெரியாது, பாம்பே பேஸ்ட் பீப்புள். ஸோ அவங்க வந்து ஒரு ரெண்டு சீனை கொடுத்துட்டு, இது வந்து ஆடிஷன் எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு வயலண்ட் டீச்சர், அதான் என்னோடய ரோல், நடித்து அனுப்பினேன். என் பொண்ணு தான் செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பினேன். இந்த கேரக்டர் பற்றி அவங்க சொன்ன, அவங்க சொன்னது சாமிங்காகவும் இருக்கணும் க்ரீப்பியாகவும் இருக்கணும்னு சொன்னாங்க. அதாவது வசீகரமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் வில்லத்தனமாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு என்னை கேபால் சந்தர் சார் செலக்ட் பண்ணதும் கிட்டத்தட்ட இதே ரீசன் தான். அவர் வந்து அண்ணி அப்படின்ற ஒரு சீரியலில் வந்து, டே ஒரு கேரக்டரா, அது நல்லவனோ கெட்டவனோன்னு தெரியாது, கிரே ஷேட்ஸ், அந்த மாதிரி கிரே ஷேட்ஸ் கேரக்டர் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு தான், அப்போ நான் ரொம்ப என்டர் பண்ணுறேன், அப்போ தான் என்னை கூப்பிட்டு பண்ணுறியான்னு சொன்னார். ஏதோ என் முகத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு அது தோணுது, நல்லவனா கெட்டவனா தெரியலன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால இது நமக்கு கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து ஆடிஷன் அனுப்பினேன், செலக்டட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம், என்னென்னா நம்ம யாருனே தெரியாமல் ஒரு அறிமுகம் இல்லாமல் நம்மளோட ஒர்க்கை மட்டும் பார்த்து நம்மளை செலக்ட் பண்ணாங்களே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். டீம் பற்றி சொல்லணுன்னா எல்லாமே ரொம்ப யங் டீம், அண்ட் இந்த ஸ்கூல் பசங்களும் இருக்காங்க. நான் சொன்னது வந்து நான் அபிராமி, நாங்கள்லாம் வெரி யங். ஸோ இல்லை இல்லை இல்லை, சின்ன டீமு. நம்ம டைரக்டரே வந்து பார்த்தோன்னா லைக் அ காலேஜ் ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ் டீம். இட் வாஸ் அ லாட் ஆஃப் ஃபன். அண்ட் Zee5 வந்து கௌஷிக் எனக்கு ரொம்ப நாள் அறிமுகம், ரொம்ப ஹாப்பி டு ஃபைனலி அசோசியேட் வித் கௌஷிக் இந்த வெப்சீரீஸ். இதுக்கு முன்னாலேயே பண்ணியிருக்கணும், ஒரு வெப்சீரீஸ் ஃபுல்லாக பண்ணினோம், அது வெளில வராமையே போச்சு, வேறு பழைய கதை. ஆனால் இது ஏன்னா ஒன்று நடக்காதது வந்து வேற இன்னொரு நல்ல விஷயம், அதை விட நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது வெளில வருது. ஸோ கடைசியாக சொல்லும்போது ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதாவது தெய்வத்தால் ஆகாது இன்னும் முயற்சி தன் மெய்வரத்தை கூலி தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த முயற்சி எடுத்து என்னுடைய ஆடிஷன் டேப் அனுப்பினேன். நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம், இவ்வளோ படத்தில் பண்ணியிருக்கோம், இவ்வளோ சீரியல் பண்ணியிருக்கோம், ஏதோ பெரிய தலைன்னா சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் நினைக்காம நம்ம ஏதாவது அனுப்பிகிட்டே இருக்கணும். அனுப்பினா ஏதாவது ஒரு டெஃபினட்டாக அதுக்கான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எப்போது கிடைக்கும், இன்னி கிடைக்கலானோ பார்த்து கரெக்டான டைமில் வரும். ஸோ அப்படி தான் இந்த ப்ராஜெக்டையும் நான் பார்க்குறேன். இந்த ப்ராஜெக்ட் பெரிய சக்ஸஸ் ஆகணும். இங்கே நிறைய ஃப்ரெஷ் ஃபேஸஸ் நிறைய பேர் இருக்காங்க, தே ஆர் கோயிங் டு ஹாவ் அ ரியலி க்ளோரியஸ் ஃபியூச்சர். அண்ட் அபிராமி மேம் ஹர் என்ட்ரி இன் டு வெப்சீரீஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஷி வாஸ் அன் அமேசிங் கோஸ்டார் டு ஒர்க் வித். எனக்கெல்லாம் பயம் ஃபஸ்ட்டு, எங்கள்கிட்ட பேசலாமா எப்படி பேசலாம் அப்படின்லாம் ஒரு சின்ன பயம் இருந்தது, பட் ஷி இஸ் ரியலி கூல். ஸோ எல்லாருமே ஸ்ரீச்சத்தான ஷி வாஸ் இந்த ஏடி டிபார்ட்மெண்ட் அண்ட் ஷி வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் கெட்டிங் மீ ஆன் டு த ப்ராஜெக்ட். ஸோ அவங்கள மென்ஷன் பண்ணலன்னா தப்பாக இருக்கும். மற்றவங்களுக்குலாம் சேர்த்து நான் நிறைய பேசிட்டேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா வரணும், உங்க நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்.